பட்டவங்க வெளியில வந்து நியாயத்தை பேசட்டும். ஒண்ணு, ஐயப்ப மலையில பாபர் சாமின்னு ஒரு சாமி இருக்கு, முஸ்லீம் சாமி இருக்கு, அங்க போயிட்டுதான் ஐயப்ப மலைக்கு மேல போவாங்க. ஐயப்பனும் பாபர் சாமியும் கூட்டாளி. அந்த மதச்சார்பற்ற உணர்வுங்கிற கதைகளிலேயே ஊட்டப்படுது, அந்த கோயில் மூலம் தெரிய புகழ். ஆகவே கேரளாவில இருக்க வரைக்கும் ஐயப்பன் வந்து தோழர் ஐயப்பனாதான் இருப்பாரு. அவர் நிச்சயமாக புரிதலுக்காக தெரியாம நான் தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். இந்த பாபர் சாமி மசூதிக்குள்ள பெண்கள் எல்லாம் போயிட்டு வந்துடுறாங்களா? அங்க ஆண் ஐயப்ப பக்தர்களை இதுவரைக்கும் போயிட்டு இருந்தாங்க, இப்ப ஐயப்ப மணிக்கே போக முடியல. ஐயப்ப கூட்டாளிக்கு எப்படி போவது அதெல்லாம் நமக்கு தெரியல. தமிழ்நாட்டிலிருந்து பெண்கள் போனா வாவர்சாமி ஐயப்பனுடைய தோழர் வாவர்சாமியுடைய மசூதிக்கும் அழைத்து சென்று இதே பாதுகாப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு கொடுக்கும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கும். நீங்க ஒரு புது பிரச்சனையை உருவாக்காதீங்க. Because when it comes to right to worship, it is... அது நீங்க புது